ஆ சரி ஓகே இப்போ யாராவது வருவாங்கன்னு பார்த்தா வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவோம் ஓகே கொஸ்டின் திருமதி பிரபா பிரான்ஸ் அங்கிருந்து கேட்டிருக்காங்க அவங்க கேள்வியை படிக்கிறேன்யா வணக்கம் எனது 16 வயது மகள் மிகவும் உணர்ச்சி வயப்படுகிறாள் எதற்கெடுத்தாலும் சீற்றம் கொள்கிறாள் வீட்டில் யாரோடும் மரியாதையோடு பழகுவதில்லை படிப்பிலும் நாட்டம் இல்லை இவளுக்கு நான் திரு சரவணன் மற்றும் ஜீவமணி இவர்கள் மூலம் நான் தெரிந்து கொண்ட புரிதலுக்கான கதைகளை கூறினேன் நன்றாக புரிந்து கொண்டாள் இருப்பினும் அப்படியே தான் இருக்கிறாள் இவளை எப்படி கையாள்வது என்றே புரியவில்லை தங்களின் கருத்தை அறிய விரும்புகிறேன் இதுதான் கேள்வி ரெண்டாவதா ஒரு ஓகே அது இது முடிச்ச பிறகு வேணா ரெண்டாவது வந்ததா வரலையா கேள்வி ஐம் சாரி இன்னொரு தடவை வேணா காமிக்கிட்டயா இல்லை இல்லை வந்துட்டு 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 அந்த முதல் இது முடிஞ்ச பிறகு ரெண்டாவது, ஆமையா ஆ அதாவது இப்போ இதில் வந்து நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு சொன்னால் அவங்க அந்த சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் விருப்பம் இருந்தால் தான் அந்த உணவு அங்கே போய் சேரும் அவங்களுக்கு பசியெல்லாம் மாறும். இது வந்து அடுத்தவங்களுக்காக இவங்க தான் முயற்சி பண்ணுறாங்க, தாயார் தான் முயற்சி பண்ணுறாங்க குழந்தைக்காக. ஏன்னா இவங்களுடைய பாசிபிள் ஹெல்ப் அதுதான் பண்ண முடியும், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் கொஞ்சம் சேர்றதுல கொஞ்சம் தாமதம் இருக்கத்தான், அதுவும் நியாயம்தான், முதல்ல தாமதம் இருக்கத்தான் செய்யும். பட் ரெண்டாவது, எப்போவுமே நம்ம எதை கொடுத்தாலுமே நம்ம அவங்கள சரி பண்ணுறதுக்காக கொடுக்குறவங்க உணர்வு அவங்களுக்கு இருக்கக்கூடாது. உண்மையிலே சரி பண்ணுறது தான் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால் நாம் நல்லா தானே இருக்கிறோம், நம்மளை ஏன் கானர் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் ஒரு ஏதோ ஒரு வகையான ஒரு அட்வர்ஸ் ஃபீலிங் தான் அவங்களுக்கு முதல்ல ஏற்படும். அதனால் அந்த அட்வர்ஸ் ஃபீலிங் ஏற்படாதபடியும் பார்த்துக்கிடணும். அப்படின்னா தான் நமக்கு வழங்கப்படுறத வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு முதல்ல அவங்க தயாராக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அது நாசுக்காக தான் சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம சொல்கிற அட்வைஸர்லாம் அட்வைஸ் மாதிரி தெரியாதபடி அட்டாக் மாதிரி தான் தெரியும் இது. அதனால அந்த மாதிரி இல்லாதபடி அதை பார்த்து, நல்ல விஷயந்தான், நல்ல செயல் தான், செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த மேட்டரையும் அவங்களுக்கு சேர்க்கணும், அவங்களும் மாறணும், அதை ரொம்ப சாமர்த்தியமாக தான் ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க, ஒரே நாளில் ரிசல்ட்டை எதிர்பார்க்காதுங்க, கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் இல்லை, அந்த யூஸ் இது பண்ணுங்க அதை கூட முடிச்சிடலாம். அந்த மீதி ரெண்டு கேள்வியுமே கூட பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவங்க ரிலேட்டட் கேள்வி தானே இருக்காங்களா, வேற ஏதாவது இல்ல சிம்பிள் சம்பந்தமாக தான் இருக்கா? இல்ல சிம்பிள் தான் ஒன்றும் ஜாஸ்தி இல்லை, இல்லை ரிலேட்டடா, இதோட ரிலேட்டடா இருந்தனா அப்படியே கேட்டு முடிச்சிடும், அதை பேசி முடிச்சிடும். இல்ல சிம்பிளா கேட்டிருக்கேன் புக் கிடைக்குமான்ட்டு கேட்டிருக்காங்க அதான் கேட்டிருக்காங்க. சரி. ஐயா பகவத் ஐயாவின் புத்தகங்கள் பிரெஞ்சு ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆயிடுச்சு பிரெஞ்சு மொழியில் கிடைக்குமா என்பதையும் கூறவும் நன்றி வணக்கம் அது புக்கு பிரெஞ்சு மொழியில கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் இவங்க வந்து ஜீவமணிக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க சரி. நேற்றைய தினம் நான் கேட்ட தரையில் கம்பை தட்டிய ஞானியின் கதை என்னுள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது திரு ஜீவமணி அவர்களுக்கு நன்றி இப்ப அவங்களுக்கு புக்கு கிடைக்குமான்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் சரி, அப்போ புக்கு கிடைக்கிறது இப்போ இன்னைக்கு தேதியில் கிடைக்காது. என்ன ஃப்ரெஞ்சில் யாரோ மொழிபெயர்த்த மாதிரி எனக்கு நமக்கு இது தகவல் இருக்காதோ? ஸ்பானிஷ் வேற ஃப்ரெஞ்சு வேற தானே? ஆமாம் சரி சரி சரி. காலப்போக்கில் யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா வரும், ஏன்னா இது அந்தந்த இதுகளில் இருக்கிறவங்க அதை பண்ணாதான் நடக்கும்.